தமிழ்நாட்டில் கொரோனா சிகிச்சைக்காக 64,281 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய அவர், மத்திய அரசின் அறிவுறுத்தல்படி அனைத்து மருத்துவமனைகளிலும் மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், தேவைப்பட்டால் ஒரே நாளில் 1.24 லட்சம் படுக்கைகளை உருவாக்க முடியும் என்றும், 24,061 ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டுகள் உள்ளதாகவும், 2067 மெட்ரிக் டன் அளவுக்கு ஆக்சிஜன் கையிருப்பில் வைத்துக் கொள்ளலாம். தற்போது பரவி வரும் கொரோனா பரவலை 4வது அலை என்று கூற முடியாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவது தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய அவர், இந்தியாவில் 5,000 பேருக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த துண்டு பிரசுரங்களை வழங்க வேண்டும். தமிழகம் முழுவதும் மீண்டும் கொரோனா நோய் பரிசோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும். நோய் தொற்று பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.